உலகத்தில் எவ்வளோ பொண்ணுங்க இருந்தோம், நான் ஏன் ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன்? ஜெஸ்ஸி, இதான் ஜெஸ்ஸி. அவ்வளோ அழகு, கிளாஸி, படித்தவ, வெல் ரெட். அவகிட்ட ஒரு ஸ்டைல் இருக்கு, அண்ட் செக்ஸி டூ. வீட்டு கூட்டு போய் அம்மா கிட்ட இவ்வளோ தான் கல்யாணம் பண்ண போறோமான்னு சொன்னா சந்தோஷமா அவங்க சரின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் ஏன் அவளை லவ் பண்ணேன்? என்ன பிரச்சனை? அவளுக்கு கல்யாணம், அதான் பிரச்சனை. மனசோடும் பூர்ண சம்மதத்தோடும் கூடி ஈ நிற்கிற ராய் தாமஸினே நின்ற பர்த்தாவாயி சுவீகரிக்கணும். ஆனா நம்ம யார லவ் பண்ண போறோம்னு முன்னாடியே டிசைட் பண்ண முடியுமா என்ன? காதலை தேடிட்டு போக முடியாது, அதை நினைக்காது. அதுவாக நடக்கணும், நம்மளை போட்டு தாக்கணும், தலையில் போட்டு திருப்பணும், எப்போவுமே கூடவே இருக்கணும். அதான் ட்ரூ லவ். அது எனக்கு நடந்தது. ஸோ ஆக்சுவலாக நான் ஜெஸ்ஸியை சூஸ் பண்ணல, என்னை அடித்தது அந்த காதல். இதான் நான். என் பேர் கார்த்திக். இன்ஜினியரிங் முடித்து ரெண்டு சின்ன வேலையெல்லாம் செஞ்சு அப்புறம் வேலையே இல்லாமல் ஏதாவது ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்த நேரம். சினிமா தான் வாழ்க்கை எனக்கு. மை ஆம்பிஷன் வாஸ் டு பி எ ஃபிலிம் மேக்கர். கையில் அப்பா கொடுக்குற பாக்கெட் மணியை தவிர வேறு ஒன்றுமே இல்லாத ஒரு டைம். நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கனவுகள், அந்த மாதிரி ஒரு டைம். இன்னும் ஒருத்தன் வேணுமே. ஏய், என்னடா பண்ணலாம்? என் ஃப்ரெண்டு மிஸ்டர் கணேஷ் மச்சான். ஓ ஹாய், சரிவாடா விளாடலாம். காக்கா காக்கா படம் கேமராமேனா தெரியல. ஹலோ சார். ஹலோ. சாரி, நான் உங்களை வேற யாரும் நினச்சிட்டேன். உங்கள் படம்லாம் பார்த்துருக்கேன். ஓ அப்படியா? சித்தார் வெசல்ஸ், டிசைன் இன்ஜினியர் அப்பாயின்மெண்ட். மார்க்ஸு கொஞ்சம் போதாமல் இருந்தாலும் நான் சொல்கிறேன்ல, ஸோ தே ப்ரெட்டி ஓகே வித் தட். அடுத்த வாரமே ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க சார். இன்ஜினியரிங் எப்போ ஜாயின் பண்ணணும் அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு சார். இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, சினிமா 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 தான். ஐ வாண்ட் பிகம் அ ஃபிலிம் மேக்கப்பா. அப்படின்னாப்பா என்ன? சினிமாப்பா, படம்ப்பா, ஃபிலிம்ஸ். யாருக்கிட்டையாவது அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி வேலை கற்றுக்கிட்டு ஒரு டைரக்டராகி நிறைய படம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குப்பா. நிறைய கதைலாம் எழுதி வச்சுருக்கேன்ப்பா. டைம் வரும்போது என்னை வந்து ஆஃபீஸில் பாரு. ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட நான் 2-3 டைரக்டர்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்கேயாவது சான்ஸ் வரும்போது உன்ன. தேங்க் யூ சார். பா பா. சரி, யார்கிட்ட அசிஸ்டண்டாக சேரணும்னு நினைக்கிற கார்த்திக்? கௌதம் மேனன் சார். நான் தமிழில் இங்கிலீஷ் பேசி படமாக எடுக்க போகிறேன். அதுவும் அவர் ஒரு படம் எடுக்க 2 வருஷம் ஆகுமே. அங்கே சுற்றி இங்கே சுற்றி நீ கடைசியில் என்கிட்ட தாம்மா வந்தாவும். நீ வருவேன்னு எனக்கு தெரியும். உனக்கு வேண்டியது என்கிட்ட தான் இருக்கு. முடிஞ்சா எடுத்து இதான் இப்படி தான் இருக்கணும். ஓகே, என்னப்பா கேமராமேன் ரெடியா? ஆ, உட்காந்துட்டேரு, எழுந்துக்கே எழுந்துக்காத. ஏய், ஏறாதே. சரி, ஆஃப் பண்ணியா செல்ஃபோனு? ஆ, ரெடி, கிளாப் இன், இன் சார், கட். ஓகே. ஆ, என்ன கணேஷ், என்ன விஷயம்? சொன்னே சார், அந்த பையன் இவன் தான் சார், கார்த்திக். ஆ, கார்த்திக். ஆமாம். ஹலோ சார். இன்ஜினியரிங் படிச்சிருக்கான்னு சொன்னால சார். ஆல் பாக்கிறது ஹீரோ மாதிரி இருக்கானே. ஏன் நடுவில் நடிக்க சான்ஸ் கிடைச்சா ஓடிடுவானா? இல்லை சார், ஸ்மார்ட் சார், நல்லா ஒர்க் பண்ணுவோம். டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் தானே? ஏன் அடுத்த படம் கேமராமேன் இவர் தான். இவர் என்னோட டச்சில் இருப்பார், நீ இவரோட டச்சில். 2-3 மாதத்தில் சொல்லி அனுப்புறேன். தலை அஜித்துக்கு தான் சார் இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவன் எப்படி இதுக்குள்ளே வந்தான், அதுக்கப்புறம் எப்படி அவன் ரவுடி ஆனான், டான் ஆகி லாஸ்டில் அவன் பில்லு ஆகிறாங்கிறது தான் சார் கதை. சூப்பர். இது நம்ம ஆபீஸ்லேருந்து ரொம்ப பக்கமாச்சு. ஆமாம் சார், இப்போதான் 2 நாளைக்கு முன்னாடி ஷிஃப்ட் ஆனோம். புது வீடு கட்டிட்டோம். அப்படியே 6 மாசத்துல ஷிஃப்ட் ஆயிடுவோம் சார். இவர் தம்பி சினிமா கினமான்னு இவ்வளவு நாளே இவன் சொன்னதெல்லாம் நான் நம்பறதே கிடையாது. அன்னைக்கு உக்காலத்துக்கு உன்னையும் கூட்டு வந்துட்டான் போல் இருக்கு. சார் 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 சார், அந்த மாதிரிலாம் நினைச்சுக்காதீங்க சார். சி, ஒரு பெரிய ஹீரோ கிட்ட போய் கதை சொல்லணும்னா ஒரு எக்ஸ்ட்ரா கம்யூனிகேஷன் ஸ்கில் தேவை. He has got that sir. எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். இல்லாட்டினா நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்க சார்.